அனைவருக்கும் காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது 21/5/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். மதுரையில் தமிழர் கலை வாழ்வியலை விளக்கும் வகையில் ₹50 கோடியில் அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கி 13 பேர் இறந்தனர். இந்தியா வியட்நாம் இடையே முதலாவது கடற்படை கூட்டுப்பயிற்சி வின்பேக்ஸ் 2018 எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் நாட்டின் டின்சா நகரத்தில் நடைபெற்றது. உலகின் முதல் மிதக்கும் அணுசக்தி நிலையம் தொடங்கப்பட்ட இடம் எங்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் முர்மன்ஸ் துறைமுகத்தில் திறக்கப்பட்டது. இந்த அணுசக்தி நிலையத்தின் பெயர் அகடமிக் லமோனோசோவ். ஊழல் ஆய்வு 2018 தேசிய அளவில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் தமிழ்நாடு ஊழல் புரிவதில் முதலிடமும், தெலுங்கானா 2ம் இடமும், ஆந்திர பிரதேசம் 3ம் இடமும் பெற்றுள்ளது. இளம் வயதில் எவரெஸ்ட் சிகரம் ஏறிய இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றவர் ஷிவாங்கி பதக், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். 16 வயதில் எவரெஸ்ட் சிகரம் ஏறியிருக்காரு. வெனிசுலாவின் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிக்கோலஸ் மதுரோ. ரெண்டாயிரத்தி 2018 கான்ஸ் சர்வதேச திரைப்பட விழா சிறந்த நடிகர் விருது இத்தாலி நடிகர் மார்செல்லோ போண்டே திரைப்படம் டாக்மேன் என்ற படத்திற்காக இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகை விருது கஜகஸ்தான் நடிகை சமல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவர் இந்த படத்தில் மை லிட்டில் ஒன் என்ற படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகை விருது வழங்கப்பட்டுள்ளது. அரபிக் கடலில் உருவான புயலின் பெயர் என்ன? மேகனு புயல். இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு மாலத்தீவு. இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு மாலத்தீவு நாடு. 2018 இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டி நடைபெற்ற இடம் இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் ரஃபேல் நடால், ஸ்பெயின் வீரர். பெண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் எலினா ஸ்வீட்டோலினா, உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர். 2018 இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டி நடைபெற்ற இடம் இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் ரஃபேல் நடால், ஸ்பெயின் வீரர். பெண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் எலினா ஸ்வீட்டோலினா, உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஒரு சீசனில் அதிக ரன்கள் குவித்த விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை பெறுபவர் ரிஷப் பந்த். 684 ரன்கள் எடுத்துள்ளார். இவர் டெல்லி அணியின் விக்கெட் கீப்பர் ஆவார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு சீசனில் அதிக ரன்கள் குவித்த விக்கெட் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த். 684 ரன் எடுத்தார். இவர் டெல்லி அணியின் விக்கெட் கீப்பர். 5வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை பெண்கள் ஹாக்கி போட்டி நடைபெற்ற இடம் தென்கொரியா. இந்த 5வது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை பெண்கள் ஹாக்கி பட்டத்தை வென்றது தென்கொரியா. இதில் 2ம் இடம் இந்தியா. கம்போடியாவின் கோபனால் மே 20. உலக கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உரையாடல் மற்றும் மேம்பாட்டு தினம் மே 21. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.